ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்றைய சிந்தனை 8/4/2022. பாப்தாதாவின் அனைத்து பிராமண பரிவார குழந்தைகள் அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் என்று இன்றைய சிந்தனையில், அதிகம் சிந்திப்பது மன ஆற்றலை அழுத்திவிடும். நிகழ்கால உலகின் அழுத்தங்களை வெற்றி கொள்ள மனதின் ஆற்றலின் சக்திகளை நாம் அதிகரிக்க வேண்டும். அதாவது நாம் அதிகம் சிந்திப்பது மன ஆற்றலை அழுத்திவிடும். நிறைய நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஹார்ட் ஃபெயிலர்னு சொல்லுவாங்க, அவங்க நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம மனதனுடைய எண்ணங்களானது நல்ல எண்ணங்கள் மட்டுமே அங்கே செல்ல வேண்டும். எதையாவது பார்த்தா சில பேர் அப்படியே அப்செட் ஆகிடுவாங்க, அது இருக்கக்கூடாது. அதுக்கு நாம் அதிலிருந்து வெளியே வருவதற்கு நிறைய சிந்தனை தரக்கூடிய செய்திகள், அதனை நாம் படிக்கும் பொழுது கூட நம் மனமானது தூய்மையாகிவிடும். எதையாவது பார்க்கும் பொழுது கூட, நல்ல ஒரு இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது கூட மன ஆற்றலிலிருந்து நாம் விடுபட முடியும். மன அழுத்தத்திலிருந்து அப்பொழுது என்ன அலைகளானது சிந்தித்து கொண்டே இருக்கும். நல்லவை மட்டுமே சிந்திக்க வேண்டும். அதற்கு நாம் எப்பொழுதுமே வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாம் அமரும் பொழுது கூட நம்ம எழுந்து வெளியே வந்துவிட வேண்டும். ஏனெனில் அங்கமே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது தீய எண்ணங்களின் சக்தியானது பரவிக்கொண்டே இருக்கும். அதனால் நாம் அதிகம் சிந்திப்பது வந்து மன ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தியானது நம் மனதிற்குள் கொண்டு வருவதற்கு நம் தீய நல்ல எண்ணங்கள் மூலமே கொண்டு வர முடியும். அதற்கு நம் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அப்பா சொல்கிறாரு இல்லைங்களையா, மனநிலையில் உள்ள சக்திகளை கையாளுவதற்கு அமைதி சக்தி தேவைப்படுகின்றது. அதையும் நாம் புரிந்து கொள்வதில்லை. அப்பா சில குழந்தைங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. அதனால் அமைதி சக்தியினை தனக்குள் நிலைத்திருப்பதற்கு நாம் பயிற்சியினை செய்ய வேண்டும். அப்போதான் நம்ம ஆத்மசக்தியை நம்ம உணர முடியும். ஆத்மான்னு உணர்ந்தாதான் சகோதரன் சகோதரி பார்வையில் பார்க்க முடியும். அங்கே விகார குணங்கள் கூட வராது. விகார குணங்கள் கூட ஒரு கோபம் கூட மன அழுத்தத்திற்கு காரணம். அதனை நாம் ஜெயிக்க வேண்டும். அதற்கு நாம் தந்தையின் நினைவில் இருந்தால்தான் மனதின் ஆற்றலின் சக்திகளை நாம் அதிகரிக்க முடியும். அதற்கு அப்பாவின் நினைவே காரணம். தந்தையின் ஆன்மீக சக்தியை நாம் நமக்குள் கொண்டு வருவதற்கு யோக பயிற்சியின் மூலம் நாம் அமைதி சக்தியினை கொண்டு வர முடியும். அப்பொழுது மனதின் ஆற்றலானது சக்திகளை அது தனக்குள் கொண்டு வரும்பொழுது அதிகமாகவே காணப்படும். என்ன அலைகளின் வைப்ரேஷன் மூலம் நாம் பரவச் செய்ய முடியும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்கிறார் அப்பா. அதனால் அனைவருக்கும் சக்தியினை கொடுக்கும் பொழுது கூட, நம்ம அவர்கள் தொடர்பில் வரும் பொழுது கூட அப்பா சொல்றார், மனநிலையானது நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். தங்களுடைய எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் மட்டுமே நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்பாவுக்கு பலியாகணும்னா சமர்ப்பணம் ஆகினாய், அப்போ நம்ம மனசானது ஃப்ரீ ஆகிடும். உடல் மனம் பொருள் அனைத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, புத்தி யோகம் மட்டும் தந்தையிடம் வைக்க வேண்டும். நம்முடைய மனம் புத்தி அது மட்டுமே நம்ம அப்பாவிட்ட நம்ம செலுத்தும் பொழுது நான் ஃப்ரீயாக என்னது மனதானது லேசான தன்மையில் காண முடியும். அப்பொழுது எண்ணத்தின் அலைகள் நமக்குள் ஊடுருவ முடியும். தந்தையின் நினைவில் இருக்கும் பொழுது தீய சக்திகள் நமக்குள் வந்து நம்முடைய எண்ணங்களை அதிகரிக்க முடியும். நல்ல எண்ணங்களை தீய எண்ணங்களை அழுத்திவிட முடியும் என்கிறார். தந்தையின் வழிப்படி நாம் நடக்கும் பொழுதுதான் நமக்கு நல்ல சக்திகள் நமக்குள்ள வரும். அப்பா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, சோழியிலிருந்து நான் வைரமாக மாற்றுவதற்கு நான் வந்திருக்கிறேன் என்கிறார். தந்தையின் அறிவுரைகளை மட்டுமே நம்ம கேட்க வேண்டும். மற்ற பிரபாவத்தில் போகும் பொழுதுதான் நமக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது. அதற்கு நாம் அந்த சக்தியினை அதிகரிப்பதற்கு பாபாவின் நினைவு ஒன்றே போதும் என்கிறார். இன்னொரு கூட உதாரணம் சொல்லியிருக்காரு, எதையும் என்கிட்ட மறைச்சிடாதீங்க, உண்மையை பேசுங்க, அதுவும் ஒரு மன அழுத்தத்திற்கு காரணம். அதிலிருந்து வெளிவருவதற்கு மன ஆற்றல் தந்தையின் சக்தி தான் நமக்கு மிக 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 முக்கியம். யோக சக்தியின் மூலம்தான் அனைத்தையுமே நம்ம அழிக்கக்கூடிய அப்பொழுதுதான் நம்ம அதிலிருந்து வெளிவரவும் முடியும். அதுக்கு நம்ம சக்திகளை நமக்குள்ள ஒரு வினாடிக்கான பயிற்சியினை அதிகரிக்க வேண்டும் என்கிறார். அப்பொழுது நமக்கு மனமானது லேசான தன்மையில் காணப்படும். குழந்தைகள் ஆகிய நீங்கள் தான் தூய்மையாக இருந்து இந்த சக்திகளை நமக்குள் நீங்கள் தான் அத்தனை சக்திகளையும் சேகரிக்க வேண்டும் என்கிறார் அப்பா. விஞ்ஞான ஸ்லோகனில் வரதானத்தில் சொல்லியிருக்காரு, விஞ்ஞானத்தின் சாதனங்கள் மூலம்தான் அனைத்து பொருள்களையும் அவங்க புதுப்பிக்கிறாங்க. ஆனால் நாம் பாபாவின் ஞானத்தின் மூலம்தான் நினைவின் மூலம்தான் அனைத்து சக்திகளையும் அதாவது அமைதி சக்தியினை நமக்குள் கொண்டு வரும்பொழுது தீய வழிகளில் இருக்கின்ற அனைத்து சக்திகளும் அழித்துவிட முடியும். அப்பொழுது அனைத்து ஆத்மாக்களுக்கும் நாம் சுப விருப்பங்களை சுப பாவனையுடன் கொடுக்க முடியும். சக்திகளை அவர்கள் எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் அவர்களை நாம் விடுவிப்பதற்கு அதிலிருந்து விடுவிப்பதற்கு யோக பலத்தின் மூலமே நாம் சக்தியினை
அமைதி சக்தி மூலம் மனசா சேவையினை செய்ய முடியும் என்கிறார் அப்பா. அதனால் நாம் அதையும் நம்ம பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆத்மாக்களுக்கு தெளிவு பிறக்கும். மனதின் ஆற்றலை அவங்களும் அதிகரிப்பாங்க. நாம் பார்க்க அந்த பார்வை கூட அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல எண்ணத்தோடு பார்க்கணும். எந்த ஆத்மாவை பார்க்கும் பொழுதும் சகோதர ஆத்மா என நாம் பார்க்கும் பொழுது திருஷ்டியின் மூலம் அவர்களுக்கு சக்தியானது சென்று கொண்டே இருக்கும் என்கிறார் அப்பா. இன்றொரு நல்ல தகவல், உங்களுடைய மனநிலைக்கு காரணம் நெருக்கடியான சூழ்நிலை அல்ல, மாறாக அதை பற்றியே சிந்தனைகளே காரணம். இப்போ நம்முடைய மக்களுடைய மனநிலையானது இப்பொழுது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? அனைத்து ஆத்மாக்களும் இப்பொழுது துக்கத்தில் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். சூழ்நிலை அல்ல அதுக்கு காரணம். அதை பற்றி நாம் இப்போ கொரோனா வந்துவிட்டது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அது தானாகவே வந்துவிடும். அது வந்தால் வரட்டும் என்று ஒரு துணிந்து நிற்கின்ற குழந்தைகளுக்கு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். ஏனெனில் நாம் அனைவரும் இப்பொழுது ஆத்மாக்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் வந்து எது வந்தாலுமே நம்ம பயப்படக்கூடாது. அப்பா சொல்கிறார், நான் இருக்கிற குழந்தைகளே எதையுமே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நெருக்கடியான சூழ்நிலை மாறுவதற்கு நாம் அதை பற்றிய சிந்தனைகளே காரணம். சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா, வந்துருமா வியாதிகள், வந்துருமா துக்கத்தை நாம் அனுபவிப்போமா, வேறு ஏதாவது தாட்டு தீய எண்ணங்கள் மூலம்னா அதை எல்லாமே நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு அந்த சக்தியானது, தீய சக்தியானது வழிவகுக்கின்றது. அப்பொழுது நாம் பாபாவே நினைவில் இருக்கும் பொழுது தீய சக்தியானது மாயாவின் புயல் கூட நம்மகிட்ட வர முடியாது. ஏனெனில் தந்தையின் குடைநிழலுக்குள் நாம் இருக்கின்ற ஆத்மாவாக குழந்தைகளாக இருக்கின்றோம். அப்பொழுது தந்தை பற்றியே நாம் சிந்திக்கிறோம். நிறைய சிந்தனை சக்தி நிறைய நமக்கு வேணுங்கிறார் அப்பா. அதற்கு நாம் ஒரு பாபாவின் நினைவில் மட்டுமே இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்பா சொல்லியிருக்காரு, அமிர்த வேளையில் விசாத் சாகர் மந்தன் நினைவு செய்ய வேண்டும். தந்தை அதாவது ஒருமுகப்படுத்தி ஏகாந்தத்தில் அமர்ந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்கிறார். அப்போ நமக்கு அப்பா எவ்வளவோ பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதை நம்ம ஒரு நிமிஷமாவது நினைச்சு பார்த்து பாபாவின் குடைநிலக்கிலிருந்து நம் அனுபவத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது தான் நெருக்கடியான சூழ்நிலைகளை அதை பற்றி சிந்திப்பதற்கு கூட நம்ம காரணமாக இருக்க மாட்டோம். ஏன்னா அப்பா நம்ம கூட இருக்கார். தீய எண்ணங்கள் நமக்குள்ளே ஊடுருவ முடியாது. தந்தையின் நினைவில், தந்தையின் சேவை, தந்தையின் மனநிலையில் குழந்தைகள் இருக்கும் பொழுது தந்தையின் நினைவில் இருக்கின்ற குழந்தைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதனை பகுத்தறியும் சக்தி மூலம் அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு நல்ல எண்ணங்களை மட்டுமே கையாள்வார்கள். அப்பொழுது அங்கு அமைதி சக்தியானது தேவைப்படும். அதையும் புரிந்து கொள்வதிலே சில ஆத்மாக்கள் என்கிறார் அப்பா. அமைதி சக்தியினை தமக்குள் நிலைநிறுத்தி நாம் பயிற்சியினை செய்யும் பொழுதுதான் நமக்குள் எந்த அளவுக்கு நாம் பயிற்சி செய்து அந்த சக்தியினை நமக்குள் வைப்ரேஷன் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்க முடியும் என நாம் பார்க்க வேண்டும். நம்மை நாமே செக் செய்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு நாள் நாம் எந்த அளவிற்கு நாம் பாபாவை நினைவு செய்தோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் செக் செய்து பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார். தினம் தினம் அதுக்கு சாட்டு வைக்கணுங்கிறார் அப்பா. எந்த சேவை செய்தாலும் பாபாவை நினைவில் செய்கின்ற சேவைகள் அனைத்துமே வெற்றிகளை தரக்கூடிய சேவைகளாகவே இருக்கும். அதற்கு நாம் பாபாவின் நினைவில் மட்டுமே இருந்து சேவையினை தொடர வேண்டும் என்கிறார் அப்பா. சொல்றாரு, மனநிலையானது நன்றாக பார்த்துக்கொள்வதற்கு தாரணை தங்களுடைய முழு கவனமும் நம் தந்தையின் மீது மட்டுமே இருக்கணும். அனைத்து உடல் மன பொருள் அனைத்துமே நம்ம அப்பாவிட்ட கொடுக்கும் பொழுது தான் நம்ம புத்தி யோகம் தந்தைகிட்ட இருக்கும் பொழுது தந்தையின் வழிபடி நடக்கின்ற குழந்தைகள் சோழியிலிருந்து நான் வைரமாக மாற்றுவதற்கு நான் வருகிறேன் என்கிறார். தினம் தினம் கூறிக்கொண்டே இருக்கிறார். அதனால் அந்த சக்தியினை நமக்குள் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது தீய வழிகளில் இருந்து விடுபடுவதற்கு சுப பாவனை சுப விருப்பங்களை நாம் கொடுத்து அனைத்து உலகாய மக்களுக்கு சுகம் நிறைந்த ஆத்மாக்களாக மாற்றுவதற்கு நம் நல்ல எண்ணங்கள் மூலமே நாம் மாற்ற முடியும். அதற்கு மனநிலையானது எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆத்மஸ்திதியில் இருந்து அமைதியான நம் மனதினை ஒருமுகப்படுத்தி அவர்களுக்கு சக்தியினை வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆத்மசக்தியின் மூலம் ஆத்மஸ்திதியில் நிலைத்திருக்கும் பொழுது அமைதி சக்தியின் ஒளிக்கிரணங்களானது நம்மிடம் ஊடுருவும் பொழுது எண்ணங்கள் மூலம் அவர்களுக்கு நாம் கொடுக்கவும் முடியும், சக்திகளை நாம் உலகாய மக்களுக்கு வழங்கவும் முடியும் என்கிறார் அப்பா. அதற்கு நாம் தகுதியுடைய ஆத்மாவாக நாம் மாற வேண்டும். அதற்கு நாம் பயிற்சியினை செய்ய வேண்டும். தினேண்டனும் தந்தையின் நினைவில் இருந்த அந்த பயிற்சியினை செய்கின்ற குழந்தைகள் நல்ல எண்ணங்களை கொண்டு உலகாய மக்களின் சேவைக்கு அவர்களை மாற்றுவதற்கு இந்த சக்திகள் மூலம் ஊடுருவ செய்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்கும் பாபாவின் நினைவு ஒன்றே போதும் என்கிறார். அதனால் மனிதர்களை மாற்றிவிடுவதற்கு நாம் சுப பாவனை சுப விருப்பும் அந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களும் அனைத்து துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு அமைதி சக்தியும் ஒரு காரணம். அமைதியாக இருப்பாங்க அவங்களுக்கு.
துக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு நாம தான் அமைதி சக்தியின் மூலம் இங்கிருந்து எங்கிருந்தாலுமே கொடுக்க முடியும் அந்த ஆத்மாவிற்கு என்கிறார். எந்த தொடர்பில் யார் வந்தாலும் அவர்களுக்கு அமைதி சக்தியை நாம தான் கொடுக்கணும் வைப்ரேஷன் மூலம், அப்பொழுது அவர்களும் மாறுவார்கள் என்கிறார் அப்பா. அனைத்தையும் நாம் சகித்து கொள்ள போகக்கூடிய சக்தியை நமக்குள்ள கொண்டு வர வேண்டும். எந்த சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சம்ஸ்காரத்தின் மீது மோதல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஸ்லோகனில் சொல்லிட்டார், எந்த விதமான கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் தெய்வீக குணங்களை நமக்குள் கொண்டு வரும் பொழுது அந்த சக்திகள், தீய சக்திகளானது அழிந்துவிடும். அதாவது தீய எண்ணங்கள், விகாரத்தின் எண்ணங்கள் நிறைய இருக்கு இல்லையா, கோபம், காமம், பற்று, விகாரங்கள். நான் தான் சொல்லிட்டு எல்லாமே நான் அகங்காரம், அந்த அகங்காரம் கூட அந்த அகங்காரத்தின் தன்மையோடு முடிந்து விடும் என்கிறார். அப்பொழுதுதான் குளிர்ச்சி அடைந்த தன்மையினை நாம் அனுபவம் செய்ய முடியும். அதிலிருந்து விடுபடுவதற்கு யோக சக்தியே காரணமாகும். யோகாவில் அமரும் பொழுது தந்தைய நினைவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்பொழுதுமே சக்தியினை அதிகரிக்கக்கூடிய சக்தியில் குழந்தைகளாகவே திகழ்வார்கள். அதனால் நாம் எப்பொழுதுமே எந்த ஒரு சிந்தனைகள் செய்தாலும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம் ஆத்மசக்தி மூலம் அனைத்து சக்திகளை நமக்குள் கொண்டு வந்து மனதின் மூலம் நல்ல எண்ணங்களை நாம் நமக்குள் அதிகரிக்க வேண்டும். அப்பொழுது அங்கு தீய எண்ணங்கள் நமக்குள் ஊடுருவாது. தீய எண்ணங்களை அழிப்பதற்கு பாபாவே நினைவு ஒன்றே போதும் என்கிறார் அப்பா. அதுதான் காரணம். உங்களுடைய மனநிலைக்கு காரணம் நெருக்கடியான சூழ்நிலை அல்ல. ஆமாம், அதற்கு மாறாக அதை பற்றியே இது அதான் எந்த சூழ்நிலைகள் வருது வருது, ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதை சமாளிப்பதற்கு நாம் எண்ணங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அந்த அதை பற்றிய சிந்தனைகளே நமக்கு தோணாது. அப்பொழுது மனமானது ஆடாது அசையாது. நல்லவை எண்ண நல்லவையை மட்டுமே எண்ண முடியும். நல்ல சக்திகளுக்கு, நல்ல எண்ணங்களுக்கு நல்ல சக்திகளை நாம் கொடுக்க முடியும் ஆத்மாவிற்கு. அப்பொழுது ஆத்மாவும் அமைதியாகிவிடும். அமைதி சக்தியின் மூலம் நாம் உலகாய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்களாகவே நாமும் இருக்க முடியும். அந்த ஆத்மாக்களையும் நாம் திருப்திப்படுத்த முடியும். அப்பொழுதுதான் அவர்களும் திருப்தி அடைவார்கள். உலக சேவையின் மூலம் உலகத்தையும் மாற்ற முடியும். நம்மை நாம் மாற்றிக்கொண்டால்தான் உலக மாற்றத்திற்கு நாம் உதவிகரமாக இருந்து உதவியினை செய்ய முடியும் என்கிறார் அப்பா. அதனால் மனதின் ஆற்றங்களை அதிகரிப்பதற்கு நம் சக்திகளை நமக்குள் கொண்டு வந்து அந்த சக்தியினை அனைத்து ஆத்மாக்களுக்கும் பகிரும் பொழுது சக்தியானது அதிகரித்து கொண்டே செல்லும் என்கிறார் அப்பா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அதனால் நம்முடைய மனநிலைக்கு காரணமும் சூழ்நிலை அல்ல. அதனை பற்றி சிந்திப்பது தான். எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் நம்ம சிந்திக்கக்கூடாது. எந்த ஒரு எதுவுமே அது போகுதோ போயிட்டே இருக்கட்டும். அது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சக்தி இருக்குதோ அதை கொண்டு நம்ம அதை கையாளக்கூடிய சக்தி, உள்ளடக்கும் சக்தி நமக்குள்ளே இருக்கணும். அதை வச்சு நம்ம எதையுமே திங்க் பண்ணக்கூடாது. வந்து விட்டது, போய்விட்டது, இதுக்கு அது கெட்டது அப்படியே என்று நினைக்கக்கூடாது. நல்லவை மட்டுமே எண்ணல் வேண்டும். நல்ல எண்ணங்களுக்கு தான் சக்திகள் அதிகம். அப்பொழுது நல்லவை எப்பவுமே வெற்றியை தரக்கூடியதாகவே, பயனுடைய சக்திகள், பயனுடைய செயல்களாகவே அமையும். அதற்கு அமைதி சக்தியும் தேவைப்படும். அமைதி சக்தியின் மூலம் நோய் கூட வராதுங்கிறார் அப்பா. அதனால் அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் உண்மையை பேச வேண்டும் தந்தையிடம். விகாரங்கள் மூலம் கூட சொல்கிறார் அப்பா. இன்னைக்கு விகாரங்களாக சில குழந்தைகள் அதில் போயிட்டு கோபம் எத்தனையோ இருக்குது, பொறாமை, அகங்காரம். அதிலிருந்து விடுபடுவதற்கு தந்தையிடம் நான் சொல்ல வேண்டும், என்னிடம் இந்த குணங்கள் இருக்கின்றது என உண்மையை சொல்லும் பொழுது, தந்தையின் அறிவுரைப்படி நடக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் இருந்தவர்கள் மாறுவதற்கு தந்தையின் ஸ்ரீமத் கூட காரணம். தந்தை ஸ்ரீமத் படி நடக்கின்ற குழந்தைகள் எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலுமே அதிலிருந்து விடுபடுவதற்கு சிந்தனை சக்தி மூலமே அவர்களும் வெளியே வருவதற்கு பாபாவை நினைவு ஒன்றே போதும் என்கிறார் அப்பா. ஓம் சாந்தி. அச்சா, ஓம் சாந்தி பாபா. மீரே பாபா, மேட்டே பாபா, பியாரா பாபா. ஓம் சாந்தி பாபா.